பிக் பாஸ் அல்டிமேட்டில் இப்போ முதல் முறையாக சிம்பு வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. கமல் அவர்களுக்கு அப்புறமா இவர் எப்படி ஹோஸ்ட் பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்கறதுக்கே ஒரு மிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இன்றைக்கி சிம்பு வீக்கெண்ட் எபிசோடில் யாரை பற்றி அதிகமாக பேசுவார், எந்த ஒரு கண்டெண்டை பற்றி பேசுவார் அப்படிங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குது. அந்த வகையில் கடந்த வாரம் அந்த டீமன் அப்புறம் ஏஞ்சல் டாஸ்கில் தாமரை பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் ரொம்ப சர்ச்சையான விஷயமா மாறியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக நிரூப் அப்புறம் அபிராமி இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ண சொன்ன ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அதை பற்றி நீ கண்டிப்பாக சிம்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்களும் கருத்தில் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கடந்த வாரம் நடத்தப்பட்ட இந்த டாஸ்கில் தேவதை டீம்லேருந்து அரக்கல் டீமுக்கு தாமரை போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஆக்டிவிட்டி டோட்டலாக மாறி போயிடுச்சு. எக்கச்சக்கமான இடங்களில் நிறைய பேருக்கு நிறைய பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, ஜூலியெல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நிரூப் அப்புறம் அபிராமி இவங்க ரெண்டு பேரையும் கார்டனில் உட்காந்துருக்கும் போது அவன் கன்னத்தில் கிஸ் பண்ணுன்னு சொல்லி தாமரை ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க. அப்போ அபிராமி நிரூப்போட நெத்தியில் தான் கிஸ் பண்ணுவாங்க, இல்லை கன்னத்தில் கொடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தாமரையை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. பத்தாயிரத்துக்கே இன்னும் நிறைய இடங்களில் பாலாஜி அப்புறம் அபிராமி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ லவ் ட்ராக் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தாமரை வந்து ஊதி பெருசாகமே பல விஷயங்களை பண்ணாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு தான் கண்டிப்பாக இன்றைக்கி சிம்பு நீங்கள் இதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டில் வந்தீங்களா, அந்த லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்கில் அவங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் ஏன் அந்தளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, அவங்க ரெண்டு பேருமே எக்ஸ் லவர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் இது மாதிரி எமோஷனாக விளையாடுறது அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்லை. தயவு செஞ்சு இனிமேல் டாஸ்க்காக இருந்தாலும் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தாமரைக்கு ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காராம். அப்பையும் தாமரை இல்லை சார் இதை நான் டாஸ்க்காக தான் பார்த்தேன், நான் சீரியஸாக எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லியும் சிம்பு அதை ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. ஸோ அந்த வகையில் தாமரை கிட்ட வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்க போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அபிராமி கிட்டே சில விஷயங்களை சிம்பு கேட்டிருக்காராம். அதாவது பாலாஜி அப்புறம் அபிராமி இவங்க ரெண்டு பேருமே எங்கெல்லாம் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல தாமரை போயிட்டு வாண்டா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு இடத்துல அபிராமி தாமரையை பார்த்து ஒரு தகாத வார்த்தை ஒன்று கேட்டுருவாங்க. அவங்க என்னதான் தூய தமிழில் கேட்டாலும் அதுக்கு அர்த்தம் வந்து தப்பாக இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை பார்த்து அபிராமி கிட்டே சிம்பு கேட்டிருக்காராம், நீங்கள் என்னதான் இந்த ஷோவில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலை விட்டு இறங்கி வர வேணாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஷோவை பார்த்துட்ருக்காங்க, இது மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது அவங்களுக்கு டைரெக்டாக போய் டெலிவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிம்பு அவரோட தனிப்பட்ட விருப்பத்தையும் அபிராமி கிட்ட தெரிவிச்சிருக்காரு. அதுக்கும் அபிராமி ஓகே இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ வீக்கெண்ட் எபிசோட் இந்த வாரம் வேறு லெவலில் இருக்க போது, ஒரு பக்கம் சிம்பு இன்னொரு பக்கம் தாமரை அப்புறம் இவங்களோட பிரச்சனை. பத்தாவதுக்கு இப்போ ரீசெண்டாக நோ எவிக்ஷன் வேறு தகவல் கிடச்சிருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பிளான் பண்ண மாதிரி வனிதா வெளில போயிட்டாங்களாம், ஒரு ஒயல் கார்டு என்ட்ரி இருக்க போகுதான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எவிக்ஷன் வைக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது, அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.